இன்னேசர் வெள்ளை போல செண்டு என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. இன்னேசர் வெள்ளை போல செண்டு என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே இன்னேசு வெள்ளை போல செண்டு என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே அருமையானவர் இந்த நேச இன்பமானவர் ஆத்ம நேச அருமையானவர் இந்த நேச இன்பமானவர் ஆத்ம நேச மதுரமானவர் இந்த நேச இன்பமானவர் ஆத்ம நேச மதுரமானவர் இந்த நேச பிரியமானவர் ஆத்ம நேச நேச வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே அருமையானவர் இந்த நேசர் இன்பமானவர் ஆத்ம நேசர் அருமையானவர் இந்த நேசர் இன்பமானவர் ஆத்ம நேசர் மதுரமானவர் இந்த நேச பிரியமானவர் ஆத்ம நேச மதுரமானவர் இந்த நேச பிரியமானவர் ஆத்ம நேச நேச வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே நான் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போலானவர் அவர் கண்மலை குன்றின் வெடிப்பிலே ஓடி வரும் மானுக்கு சமானமாவார் என் நேச வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே என் நேச வெள்ளை போல சென்று நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே நான் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே அருமையானவர் இந்த நேச இன்பமானவர் ஆத்ம நேச அருமையானவர் இந்த நேசர் இன்பமானவர் ஆத்ம நேசன் மதுரமானவர் இந்த நேச பிரியமானவர் ஆத்ம நேச மதுரமானவர் இந்த நேச பிரியமானவர் ஆத்ம நேச நேச வெள்ளை போல சென்று என் பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே வெண்மையும் சிவப்புமானவர் புறாவின் கண்கள் கொண்டவர் அவர் கேதுரு மரம் போலானவர் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் ஆவார் என் நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே இயேசு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே அருமையானவர் இந்த நேச இன்பமானவர் ஆத்ம நேச அருமையானவர் இந்த நேச இன்பமானவர் ஆத்ம நேச மதுரமானவர் இந்த நேச பிரியமானவர் ஆத்ம நேச மதுரமானவர் பிரியமானவர் ஆத்ம நேச நேச வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே
பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, இயேசு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் கொண்டவரவர், கேது மரம் போலானவர், பதினாயிரம் பேரில் சிறந்தவராவார். என் நேசு வெள்ளை போல செந்து, என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கோத்து, நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, இயேசு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. என் நேசர் என்னுடையவர், என் மேல் அவர் பிரியமானவர், என் நேசர் நேசம் எனக்கு இன்பமே, அது தேனிலும் அதிக இன்பமானதுவே. என் நேசர் வெள்ளை போல செந்து, என் நேசர் மறுக்கொழுந்து பூங்கோத்து, நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அருமையானவர் இந்த நேசர், இன்பமானவர் ஆத்ம நேசர், அருமையானவர் இந்த நேசர், இன்பமானவர் ஆத்ம நேசர், மதுரமானவர் இந்த நேசர், பிரியமானவர் ஆத்ம நேசர், மதுரமானவர் இந்த நேசர், பிரியமானவர் ஆத்ம நேசர். என் நேச வெள்ளை போல செந்து, என் எழுந்து பூங்கோத்து, நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, ஓ பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போலானவரவர், கண்மலை குன்றின் வெடிப்பிலே ஓடி வரும் மானுக்கு சமானமாவார். என் நேசு வெள்ளை போல செந்து, என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கோத்து, நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, நான் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. அருமையானவர் இந்த நேச, இன்பமானவர் ஆத்ம நேச, அருமையானவர் இந்த நேச, இன்பமானவர் ஆத்ம நேச, மதுரமானவர் இந்த நேச, பிரியமானவர் ஆத்ம நேச, மதுரமானவர் இந்த நேச, பிரியமானவர் ஆத்ம நேச. நேச வெள்ளை போல செந்து, என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கோத்து, நான் அவருக்கு மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், இயேசு தாங்குவான் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டான்.
இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம் சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே அதை மகிமை என்றெண்ணிடுவே ஹல்லேலூயா 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 ஊயா வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன் கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன் ஹல்லேலூயா 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 சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம் சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் அவரே சுமப்பார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. எல்லாம் எழுந்து நின்றால் அது முழங்கால் படியிட்டு இதே பாடலின் ஒரு கவியை நாம் சேர்ந்து பாடலாம் தேவனை ஆராதிக்கிற அந்த நிலைமையில கூட நம் எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட்டு இந்த வார்த்தைகளை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் சீஷன் என்பவன் குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே வாழாமல் தன்னையும் தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பரலோக சிந்தை
உண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும் பணி செய்வேன் நான் அனுதீனமும் அல்லேலூயா 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 சிலுவை சுமந்தராய் சிஷ்யனாகுவோம் சிலுவை சுமந்தராய் சிஷ்யனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா 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 இன்னொரு கவியை கூட நாம் சேர்ந்து பாடலாம் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர் அல்லேலூயா இந்த வார்த்தைகளை நல்லா கவனித்து நம் ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம் விண்ணை விட்டு கண்ணை அகற்றிடேன் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்று அழைப்பீர் அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. சென்று சொல்லலாமா விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் ஆமென் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ளவன் என்றழைப்பி சிந்தை
கிரீஸ்துவை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சேர்ந்து சொல்லலாமாம், இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலையும் பாடி தேவனை ஆராதனை செய்யலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஜெபத்தோட்ட ஜெயகதங்களிலிருந்து, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். யாருடைய நாவுகளும் சும்மா இருக்க வேண்டாம். உயர்த்துகிறேன்
வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை உன்னதமானவரே கடைசி கவியை மாத்திரம் மறுபடியும் பாடலாம் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும் அந்த எதிரிக்கு பதிலாக நம்ம வேற வார்த்தையை சொல்லி பாடலாம் நோய்களை கை ஓங்க விடாதேயும் எழுந்தருளும் என் ஆண்டவரே நோய்களை கை ஓங்க விடாதேயும் நோய்களை கை ஓங்க விடாதேயும் நோய்களை கை ஓங்க விடாதேயும் அல்லேலூயா விசுவாசத்தோடு கூட நம்ம பாட போகிறோம் ஆண்டவர் விடுதலையை ஆரம்பிக்க போகிறார் அல்லேலூயா 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 விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் இந்த நோயிலிருந்து இந்த நம்ம நாட்டை நம்ம தேசத்தை நம்ம உலகத்தை மீட்கப் போகிறாருங்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் பாடி ஆண்டவரை ஆராதனை செய்யலாம் எழுந்தருளும் என் ஆண்டவரே நோய்கள் கை ஓங்க விடாதேயும் எழுந்தருளும் ஆண்டவரே நோய்களை கை ஓங்க விடாதேயும் நோய்களை கை ஓங்க விடாதேயும் நோய்களை கை ஓங்க விடாதேயும் மறுபடியும் எழுந்தருளும் என் ஆண்டவரே நோய்களை கை ஓங்க விடாதேயும் எழுந்தருள் ஆமாண்டவரே ஆண்டவரே எஸ் ஜி
நோய்களை கை ஓங்க விடாதேயும் நோய்களை கை ஓங்க விடாதேயும் நோய்களை கை ஓங்க விடாதேயும் உன்னதமானவரே உன்ன
உன்னதமானவரே உன்னதமானவரே என் ஊரை வீணம் நீதானே மறுபடியுமாக சொல்லலாமாம் எழுந்தருளும் என் ஆண்டவரே இந்த நோய்களை கைவோங்க விடாதேயும் சென்று சொல்லலாமாம் எழுந்தருளும் ஆண்டவரே எதிரி கைவோங்க விடாதேயும் எழுந்தருளும் ஆண்டவரே நோய்களை கைவோங்க விடாதேயும் நோய்களை கைவோங்க விடாதேயும் நோய்களை கைவோங்க விடாதேயும் உன்னதமானவரே என் ஊரை விட நீதானே என்னூரை விடம் நீரானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உமை போற்றுகிறோம் எழுந்தருளும் ஆண்டவரே எழுந்தருளும் ஆண்டவரே இந்த நோய்களை கைவோங்க விடாதேயும் அப்பா இந்த எதிரியை கைவோங்க விடாதேயும் ஆண்டவரே ஆராதனைகள் முடக்கப்பட்டிருக்கிற காரியங்களை கைவோங்க விடாதேயும் அப்பா எதிரியை கைவோங்க விடாதேயும் அப்பா எழுந்தருளும் ஆண்டவரே எழுந்தருளும் ஆண்டவரே எழுந்தருளும் ஆண்டவரே எழுந்தருளும் ஆண்டவரே எதி கைவோங்க விடாதேயும் ஆமா ஆண்டவரே எதிரிகளை கைவோங்க விடாதேயும் அப்பா எங்கள் நோய்களை கைவோங்க விடாதேயும் ஆண்டவரே எங்கள் கட்டுகளை கைவோங்க விடாதேயும் ஆண்டவரே எங்கள் தடைகளை கைவோங்க விடாதேயும் அப்பா நீர் எழுந்தருளும் அப்பா நீர் எழுந்தருள வேண்டும் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா நீர் எழுந்தருளும் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே நீர் எழுந்தருளும் அப்பா ஹல்லேலூயா 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 கடைசியா ஒரே ஒரு தடவை இந்த வார்த்தைகள் நாம் சொல்லி பாடலாமா உன்னதமானவரே என் ஊரை விடம் நீதானே உன்னதமா
உயர்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் எழுந்தருளும் என் ஆண்டவரே நோய்களை கைவோங்க விடாதேயும் எழுந்தருளும் ஒரே குரலாக ஆண்டவரே நோய்களை கைவோங்க விடாதேயும் நோய்களை கைவோங்க விடாதேயும் நோய்களை கைவோங்க விடாதேயும் உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உயர்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உன்னதமானவரே உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே ஆமாண்டவரே சர்வ வல்லவரே உன்னதமானவர் நீர்தானே உயிரோடு இருக்கிறவரும் நீர்தானே அற்புதம் செய்கிறவர் நீர்தானே ஆளுகை செய்கிறவர் நீர்தானே உன்னதமானவர் நீர்தானே உயிரோடு இருக்கிறவர் நீர்தானே கல்வாரி நாயகன் நீர்தானே காத்து ரட்சிக்கிறவர் நீர்தானே துதிக்கு பாத்திரர் நீர்தானே தூயாதி தூயவர் நீர்தானே உம்மை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே இதோ இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர் எங்கள் ஆராதனையை கேட்கிறீர் எங்கள் துதிகளை ஏற்கிறீர் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய அரசாட்சி வருவதாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளையும் ஒரு விசை கண்ணோக்கி பாரும் இந்த நாளில் உலகம் போகிற போக்கை கண்ணோக்கி பாரும் இந்த உலகத்தில் நடக்கிற நடப்புகளை கண்ணோக்கி பாரும் ஆமாண்டவரே உம்மை நோக்கி உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே இதோ இந்த காலவெளியிலே எங்கள் நடுவிலே வாரும் எங்களை கண்ணோக்கி பாரும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் தேசம் எங்கிலும் ஆராதனைகள் முடக்கப்பட்டிருக்கிறது எல்லோருமா ஆண்டவரே கர்த்தா நேரலையிலே ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா இதோ நாங்களும் உம்மை நோக்கி நேரலையிலே எங்கள் மக்கள் காண வேண்டும் என்று ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே நீர் கர்த்தாவே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே உலகம் முழுதும் உள்ள சபைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை நோக்கி பார்க்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே ஆசீர்வதியும் 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 கர்த்தர் அழைக்கப்பட்ட யாராவது ஒருவர் இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டபடியால் நன்றி சொல்லி தேசத்தை இந்த நோய் கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்கும்படி ஆளுகிறவர்களே அதிகாரத்தில் உள்ளவர்களை கர்த்தர் சந்தித்து நடத்தும்படி தேசத்தில் உள்ள சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்படி யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினால் கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தடை உத்தரவு வந்தது. மார்ச் மாதம் 2 வாரங்கள் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. இந்த ஏப்ரல் மாதம் 4 வாரங்கள் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. மொத்தம் 6 வாரங்கள் இதோடு இன்றையோடு சேர்த்து, அடுத்த 3ஆம் தேதி இதோடு சேர்த்தா 7வது வாரம். இத்தனை வாரங்கள் தேவனை துதிக்க முடியாதபடி போனது மிகவும் கஷ்டமான வேதனையான ஒரு காரியம். தேவன் சீக்கிரமாய் இந்த பொல்லாத கட்டிலிருந்து தேவன் நம்மையும் நம்முடைய ஜனங்களையும் நம்முடைய தேசத்தையும் நம் சபைகளையும் மீட்டு கொள்ளும்படியாக நாம் அதிகமாய் உங்கள் வீடுகளிலே ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே சபையின் சார்பிலே நான் வாட்ஸ்அப்பில் செய்தியாக அனுப்பியிருந்தேன். இந்த கஷ்டமான நேரத்தில் விசுவாசிகளை போய் சந்தித்தால் நலமாக இருக்கும் என்று பிள்ளைகள் விரும்பினார்கள். அவர்கள் போக வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். நான் சொன்னேன் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க வெறும் கையோடு எப்படி போகிறது என்று சொல்லி சொன்னாங்க, வருகிற மே மாதத்துக்குரிய மளிகை சாமானுக்கு தேவையான பணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதையும் எடுத்து கொடுத்தேன். அவங்க விருப்பப்படி, பிள்ளைங்க விருப்பப்படி குடும்பமாக வர்றவங்களுக்கு 5 கிலோ அரிசியும் 1 கிலோ எண்ணெயும் 1 கிலோ பருப்பும், தனியாய் வருகிறவர்களுக்கு
இரண்டரை கிலோ அரிசியும் அரை கிலோ எண்ணெயும் அரை கிலோ பருப்பு கிடைக்கல, அதனால் கால் கிலோ பருப்பும் கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். இது ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கிறேன் நான், 5 கிலோ அரிசி 1 கிலோ எண்ணெய் 1 கிலோ பருப்பு கொடுத்துருக்கேன். அது நான் கொடுத்ததில்லை, சென்னையில் ஒரு ஊழியக்காரர் மனோ டேனியல் என்கிற ஒரு ஊழியக்காரர் கொடுக்க சொன்னார். கொடுக்க நான் கேட்டேன், எங்கள் சபைக்கு எல்லா சபை ஊருக்கும் கொடுக்குறீங்களே, எல்லா சபைக்கும் கொடுக்குறீங்களே, எங்கள் சபைக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தாராளமாக எடுத்துக்க சாம் அப்படின்னார். அப்போ தாராளமாக கொடுத்தாரு, 100 பேருக்கு கொடுக்கும்படி கொடுத்தாரு. 100 பேருக்கு நாங்கள் அதை கொடுத்தோம். ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷம், கொடுக்கறதுல எங்களுக்கு சந்தோஷம், அதை கொடுத்தோம். இந்த முறை யாரும் கொடுக்கலை. ஏற்கனவே கொடுத்த மாதிரி யாருன்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, யாரும் கொடுக்கல. எங்களுக்கு இப்போ ஒரு வேளை 1ஆம் தேதிக்குள்ளே தேவன் எங்களை அற்புதமாய் சந்திக்கலைன்னா நிச்சயமாக எங்களுக்கும் அந்த நெருக்கம் வரும். ஆனால் நிச்சயமாக இதுவரையிலும் எங்களை கைவிட்டதே கிடையாது. அப்போது ஆரம்ப காலத்துலேருந்து இன்ன வரலும் நாங்கள் துணிஞ்சு செய்வோம். ஆண்டவருக்காக கொடுக்குற விஷயத்தில் அவரும் அவரை அதிசயமாக அற்புதமாக அவர் எங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கார். ஆகினால தான் எங்களுக்குரிய சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கே எல்லா மகிமை கணம் துதி உண்டாவதாக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப அளக்கப்படும். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அந்த வந்து பார்த்தபோது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கொடுத்த வெகுமதியை காட்டிலும் வந்து பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நிறைய பேர் சொன்னாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னிடத்திலும் எங்கள் மனைவி இடத்திலும் ஃபோன் பண்ணி அநேகர் சொன்னார்கள், இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி என்று சொல்லி சொன்னார்கள். அதனால் இந்த சிறு வெகுமதி தான், ஆனால் எங்களுக்கு எங்கள் சக்திக்கு அவ்வளோதான் முடியும். ஏன்னா கோட்டீஸ்வரனோ பெரிய லட்சாதிபதியோ கிடையாது, கர்த்தர் போஷிக்கிறார், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த நிலைமையிலும் இந்த நிலைமையிலும் இருந்து இதை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார், அவருக்கே மகிமை உண்டாவதாக. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வீட்டில் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள், காலை மாலை மத்தியானம். இப்போ எல்லாம் வீட்டிலே இருக்கிறதுனால 3 வேளைக்கு கூட ஜெபம் பண்ணலாம். தானியல் 7 வேளை ஜெபம் பண்ணலாம், அதுபோல் நம்ம 7 வேளை கூட ஜெபம் பண்ணலாம். சாப்பிட்லாம், ஜெபம் பண்ணலாம், தூங்கலாம், சாப்பிட்லாம், ஜெபம் பண்ணலாம், தூங்கலாம், வேறு வேலை நீங்கள் செய்ய முடியாது. ஆகையினாலே இந்த வேலைகளை ஜெபம் பண்ணும்போது தேவனோடு கொஞ்சம் நெருக்கமாகி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3:9-11 ஆகிய வசனங்களை, பிலிப்பியர் புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் புத்தகம் 3:9, 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவிக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. அவருக்காக, என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக கருதுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம இந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நன்றாய் கவனியுங்கள். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்.
எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது இயேசுவுக்காக எல்லாவற்றையும் என் ஆஸ்தி என் அந்தஸ்து என் தகுதி என் எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லலாம் என் சொந்தம் என் பந்தம் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக நஷ்டம் என்று விட்டேன் அதை குப்பையாகவும் எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் இப்போ அதுக்கு முன்ன 9வது வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான கருத்து ஏன் அவர் அதை விட்டேன் பிகாஸ் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் ஏன் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஏன் குப்பையாக விடுகிறேன் குப்பையாக எண்ணுகிறேன் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் என்று ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த 9வது வசனத்தில் கவனிங்க நான் படிங்க யாராவது ஒருத்தர் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக ஆமேன் ஒரு அள்ளிய சொல்லாமா ஒரு அள்ளிய சொல்லாமா அப்போ கவனமாக கவனிங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக அதாவது சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அல்லது அடையும்படியாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வது ஆதாயப்படுத்திக்கிறது நமக்காக சொந்தமாக்கி கொள்வது நாம் அதை எனக்காக எனக்கென்று எடுத்துக்கொள்வது உங்களுக்கென்று எடுத்துக்கொள்வது அதுதான் ஆதாயமாக்குவது முதல்ல ஏன் அதை உலகத்தை நஷ்டம்னு நினைக்கிறாரு அப்படின்னா கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தை விட்டுவிடத்தான் வேண்டும் அல்லேலூயா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படியானால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் உலகத்தை நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ண வேண்டும் அதுக்கு தான் இங்கே அருமையாய் இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக இரண்டாவதாக அவர் சொல்கிறதை கவனிங்க அடுத்தது படிங்க விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கும்படிக்கு இரண்டாவது கவனிங்க அவர் சொல்கிற அந்த வார்த்தை விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகிறதுமான நீதியை உடையவனாய் இருப்பதற்கு இரண்டாவது காருங்க விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகிற நீதி முதல் எதை சொன்னாரு எதை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி ரெண்டாவது சுயநீதி வேண்டாம் நாம் நினைக்கிறது தான் நீதி சில பேர் பார்த்தீங்கன்னா நான் அவங்க சொல்கிறது அவங்க நினைக்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் சரின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன அவங்க மனசில் ரைட்டாக தோணுச்சுன்னா அதை தான் சரின்னு நினைப்பாங்க அதுதான் தீர்ப்பாகவே சொல்லுவாங்க அவங்க மனசில் அது சுயநீதி அதை வேதம் சொல்கிறது அதன் பேர் என்ன சுயநீதி நான் சுயநீதியை உடையவனாக இல்லாமல் எந்த நீதி உடையவனாக இருக்கணும் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி உடையவனாக இருக்க வேண்டும் எந்த நீதி எனக்கு வேணும் உண்டாகிற விசுவாசத்தின் மூலமாக உண்டாகிற தேவ நீதி உடையவனாக இருக்க வேண்டும் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி நான் உடையவன் பெற்றுக்கொள்ளும் உண்டாக அதை உண்டாகிறவனாக உண்டாக்கப்பட்டவனாக உண்டாக்கி கொண்டவனாக மாறுவதற்காக நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் மூன்றாவது இன்னொரு காரியத்தை கூட அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்பட வேண்டும் நாம் எங்கே இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமே ரொம்ப முக்கியங்க நீ எங்கே இருக்கிற நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமை தேடினார் ஆதாமே நீ எங்கே இருக்கிற ஆதாமே தேவன் தேடினார் ஏன் தேடினார் அப்படின்னா தேவனுக்கு தெரியாத அவன் எங்கே இருக்கிறான்னு அப்போ தேடினதாக சொல்லப்படுகிறது தேவன் ஆதாமை தேடினார்தாக சொல்லப்படுகிறது அப்போ நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்னன்னு சொன்னால் தேவன் தேடும்படி இந்த மனுஷன் எங்கே இருக்கிறான் ஆதாம் எங்கே இருக்கிறான்
ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஏன் தேவன் செய்ய வேண்டாம் சொன்னதை செய்ததுனால ஓடி ஒளிந்து கொண்டான். அதனால் தேவன் அவனை தேடுகிறார். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? நான் எங்கே இருக்கணும் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்பட வேண்டும். இந்த மூணு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியை உடையவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். நீங்கள் உங்களை என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னா, எதை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக வேதம் தெளிவாக சொல்கிறது, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. நீ உலகம் முழுதும் சம்பாதித்தால், உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும், வசனம் சொல்றதுல உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு என்ன லாபம்? அப்போ நீ எதை ஆதாயப்படுத்தணும்? தேவனை ஆதாயப்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த வசனம் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் சொன்ன 11வது வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்துருங்க. 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இயேசுக்காக அதை நஷ்டமாக எண்ணுகிறேன், அதை குப்பையாக, கஷ்டம் என்று நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எதை? உலகத்தின் மகிமையெல்லாம், உலகத்தின் செல்வமெல்லாம், உலகத்தின் பாசமெல்லாம், எல்லாவற்றையும், உலகத்திலிருந்து வருகிற அத்தனையும் நான் என்னவாக எண்ணுகிறேன்? நஷ்டமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நஷ்டமாக எண்ணுகிறேன், அதை குப்பையாக, நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்போ நீங்கள் கவனமாக கவனிக்கணும். அதுக்கு நான் எதுக்காக அவர் விட்டாரா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை ஆதாயப்படுத்தணும், எதை ஆதாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா போதும். இப்போ இப்படிப்பட்ட சீர்கேடு தேசத்துக்கு ஏன் வருது? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் வருது? சபைக்கு ஏன் வருது? நீங்கள் கேட்கணும் இல்லையா? கவனிக்கணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட எப்போது ஜெபம் பண்ணிங்களா? ஆண்டவரே, ஏன்ப்பா எங்கள் தேசத்துக்கு இதை அனுமதிச்சிங்க? கேட்டிங்களா? கேட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்னத்துக்காக இதை அனுமதிச்சனா, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறதை விட்டுட்டு அனை எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட தியாகமாய் தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட இப்போ என்னத்தை தேடுறாங்கன்னா, உலகத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தியாகமாக அன்றைக்கி இயேசுக்காக நான் உயிரையும் விடுவேன்னு சொன்னவங்க, இயேசுக்காக என் வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொன்னவங்க, இயேசுக்காக என் வாழ்வு, மூச்சு, பேச்சு எல்லாம் இயேசுக்காகன்னு சொன்னவங்க இப்போ அப்படியே உள்டாவாக மாறி இப்போ உலகத்தை தேடிட்டுருக்காங்க, உலகத்தின் செல்வங்களை தேடிட்டுருக்காங்க, உலகத்தில் சொந்த பந்தங்களை தேடிட்டுருக்காங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை நீ தேடணும் தெரியுமா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் இழந்துட்டு, எல்லாம் இழந்துட்டேன்னு வச்சுக்கோ, யோபுவை போல எல்லாம் இழந்துட்டார் அவர். 3000 ஆடு போச்சு, 500 ஏர்மாடு போச்சு, 500 ஒட்டகம் போச்சு, திரளான வேலைக்காரர் போனாங்க, 10 பிள்ளைங்க போனாங்க, எல்லாம் இழந்துட்டார். மனைவி கூட தூஷிக்கிறா, எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் எதை ஆதாயப்படுத்திக்கிட்டார் தெரியுமா? கிறிஸ்துவை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. உலகத்தை நஷ்டம் என்று எண்ணினார், அதை குப்பையாக விட்டார். அவருக்கு கிடைச்ச பலன் என்னன்னு நினச்சி பார்த்தீங்களா? இரட்டிப்பான நன்மையை தேவன் அவருக்கு கொடுத்தார். என்ன இரட்டிப்பான நன்மையை அவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஆயுசை இரட்டிப்பாக மாற்றினார். 3000 ஆடுகளுக்கு பதிலாக 6000 ஆடுகளை கொடுத்தார். 500 ஏறு மாடுகளுக்கு பதிலாக 1000 ஏறு மாடுகளை கொடுத்தார். 3000 ஒட்டங்கள், 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14000 ஆடுகளை கொடுத்தார். 3000 ஒட்டகங்களுக்கு பதிலாக 6000 ஒட்டகங்களை கொடுத்தார். 500 ஏறு மாடுகளுக்கு பதிலாக 1000 ஏறு மாடுகளை கொடுத்தார். 500 கழுதைகளுக்கு பதிலாக 1000 கழுதைகளை கொடுத்தார். பிள்ளைகள் மட்டும் திரும்ப, அதே 10 பிள்ளைகளை தேவன் திரும்ப கொடுத்தார். அலேலூயா. இப்போ நீ எதை ஆதாயப்படுத்துகிற, எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க, நீங்கள் எதை நம்பி, எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்க, எதை எதை தேடி
மாங்க மாங்க ஓடிக்கிட்டு இருக்க, எதை தேடி அலையிற, ஐயோ அலைச்சலாக இருக்கிறியே, எதன் எதனால் அலைச்சலாக இருக்கிற, ஐயோ ஐயோன்னு அலையிறியே, என்னத்தை நான் அலையிற. நான் சொல்லட்டுமா, நீ எதுக்காக அலையணும் தெரியுமா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள். அதுதான் உன்னுடைய அலைச்சலாக இருக்கணும், அதுதான் உன் வாஞ்சையாக இருக்கணும், அதுதான் உன் விருப்பமாக இருக்கணும். எதை ஆதாயப்படுத்துகிற? இந்த உலகத்தை நீ ஆதாயப்படுத்தினா ஒரு நாள் நீ போகும்போது ஒன்றையும் கொண்டு போக முடியாது. அருமையாக வேதம் சொல்லு, வரும்போது கொண்டு வந்ததில்லை, போகும்போது கொண்டு போவதில்லை. எப்படி நீ பூமிக்கு வந்தாயோ நண்பா, அப்படியே மண்ணுக்கு போவாய் என்று ஒரு பக்தன் அழகாய் பாடியிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எதை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை, கர்த்தராகி இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க, சம்பாதித்து கொள்ளுங்க. ஆதாயப்படுத்த ஆதாயப்படுத்தினா என்ன ஆதாயப்படுத்துறது தெரியலையே, அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்க, இயேசுவை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளுங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவதாக, விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகிறதுமான நீதியை உடையவர்களாயிருங்க. சுயநீதி உடையவங்களாக இருக்கக்கூடாது. சுயநீதி என்றைக்குமே ஆபத்தானது. சுயநீதியை தேடாதீங்க, சுய ஞானத்தை தேடாதீங்க. எந்த ஞானம் நமக்கு அவசியம்னா, சுய ஞானம் அல்ல, தேவன் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவநீதியை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பற்றி சொல்லுவாங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பைபிளில் பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்லப்பட்டிருக்கோம், ஆண்டவர் அவனுக்கு 100 வயசாக இருக்கும்போது ஒரு பிள்ளையை கொடுக்குறார், அவன் பேர் ஈசாக்கு. அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது, இவருக்கு அப்போ 117 வயசு, 17 வயசு இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டர் கேட்குறாரு, அப்பா உன் சேஷ்ட புத்திரன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன், அவனை எனக்கு நீ காணிக்கையாக பலியாக்கி கொடுத்துரு அப்படின்னாரு. காணிக்கையாக கொடுனா கொடுத்துடலாம், உயிரோடு தானே கொடுக்குறோம், கொடுத்துடலாம். ஆனால் பலியாக கொடுன்னு கேட்குறார். என்ன பலினா? தகன பலியாக கொடு. தகன பலினா என்ன அர்த்தம்னா, எரிச்சி சாம்பலாக்கி எனக்கு கொடுன்னு கேட்குறார். ஆண்டவர் அவ்வளோ மோசமானவராக நினைக்காதீங்க, அவர் எவ்வளோ நீதி உள்ளவர்ன்றதை நீங்கள் இதில் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. அவர் கேட்ட உடனே ஆபிரகாம் மறுப்பு சொல்லுவானா, நோ சொல்லுவானா, எஸ் சொல்லுவானான்னு ஆண்டவர் பார்த்தார். அவன் ஆமாம் கொடுக்குற ஆண்டவரே, என்னப்பா எனக்குன்னு என் சந்ததிக்குன்னு கொடுத்துட்டு இதை திரும்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவானா, இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சம்மதிப்பானா என்பதை தேவன் சோதிக்கும்படியாக இதை செய்தார். உடனே என்ன பண்ணார், கேட்ட உடனே இவன் என்ன பண்ணா, எடுத்துக்கிட்டு எங்கே வர சொன்னாரோ அங்கே பையன் இட்டுக்கிட்டு போயிட்டான். அந்த மலைக்கு மேலே போகும்போது, பையன் கேட்குறான், அப்பா கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது, பலியிட ஆடு எங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் அவர் ஆபிரகாம் சொல்கிற மாற்றிக்கோங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நீ வா. போனாங்க, மேலே போனாங்க, கட்டையை அடுக்கணும், ஆபிரகாம் கட்டையை அடுக்கணும், மகனும் சேர்ந்து கூட ஹெல்ப் பண்ணான், கட்டையெல்லாம் அடிக்காச்சு. இப்போது ஆடு இல்லை, ஆடு பலியிடலன்னு தெரிஞ்சுக்கிட்டான் மகன். பலியிடுறதுக்கு எதுவுமே இல்லை, நாம் தான் பலியாக போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பாருங்கள், அந்த இடத்துல தகப்பனை எதிர்க்கிறவனாக இல்லாமல் அவன் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாக அங்கே காணப்படுகிறான். அவன் கைகளையும் கால்களையும் கேளுங்க, ஆபிரகாமுக்கு 117 வயசு, இவனுக்கு 17 வயசு. 17 வயசு உள்ள வாலிபன் அவரை சாதாரணமாய் தள்ளி புறக்கணித்து போயிருக்கலாம், அவன் கைகளையும் கால்களையும் கட்டி பலிப்பிடத்தின் மேல், அந்த பலி கட்டையின் மேல் அடுக்கி அவன் பலி செலுத்துகிற வேளையில், அந்த பாருங்கள், பலி செலுத்துவதற்கு தன் கைகளை ஓங்கின பொழுது வரை, ஓங்கின வரையிலும் தேவன் பொறுமையாக இருந்து ஓங்கின, இவன் பலி இட்டுடுவான்னு தெரிஞ்சு, ஆபிரகாமே ஆபிரகாமே நில் என்று அருமையாய் அழைத்து நிறுத்தி பலிக்கு ஆட்டை காண்பித்தார், மகனை திரும்ப கொடுத்தார். ஆம் பிரியமானங்களே, அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதை தாங்க சொல்கிறார், அவன் விசுவாசித்தான், இதனால் வர உண்டாகிற நீதி. நாம் என்ன நினைக்கிறோன்னா, அது ஒரு வேறு மாதிரி. ஆண்டவர் சொன்னார்னா அவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு வச்சுங்களேன், நீ எழுந்து நட, நீ இங்கே உட்காராத, நீ இங்கே நிற்காத, இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொன்னால், அப்படி நீ விசுவாசிக்கணும்.
ஆண்டவர் பேசும்போது அதை கேட்கணும், நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களாக நீங்கள் மாறணும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் நல்ல ஜபத்தில் இருக்கிற ஒரு நண்பர், ஜபம் நல்லா பண்ணுவார். ஒரு இடத்துல சௌகரியமான ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கார், பாதுகாப்பாக ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கார். அது அந்த இடத்துல இவருக்கு திடீர்னு எழுந்து போன்னு யாரோ சொல்கிற மாதிரியே இருந்துச்சான். இவர் என்ன பண்ணார், டக்குன்னு எந்திரிச்சு அடிய போனோடனே மேலேருந்து ஒரு கல் அவர் தலை அவர் உட்காந்த இடத்துலேருந்து விழுந்துதான். அவர் சொன்னாராம், ஆண்டவர் எழுந்து போன்னு சொன்னேன், நான் எழுந்து போன உடனே அந்த கல் விழுந்தது. ஒருவேளை நான் எழுந்திருக்காமல் உட்காந்துருந்தா அந்த கல் என் தலைமையில் விழுந்திருக்கும். அல்லேலூயா. அதே போல் ஒரு சகோதரன், மலை ஏறுகிற ஒரு சகோதரன் மலை ஏறி கொண்டிருந்தாராம். ஸ்லிப் ஆகிடுச்சு, அவர் கை ஸ்லிப் ஆகி அப்படியே பிறண்டு தட 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 தடனு பிறண்டு கீழே விழ. ஆனால் அதில் விழுந்தவங்க யாருமே பிழைச்சது கிடையாது. அந்த பள்ளத்தில் விழுந்தவங்க யாருமே பிழைச்சது கிடையாது. அந்த பள்ளத்தில் விருண்டு உருண்டுக்கிட்டு வராரு. கடைசியில் கையில் எட்டின ஒரு மரத்தை கெட்டியமாக பிடிச்சிட்டாரு. மரமும் பிச்சுக்குன்னு கீழே வரப்போகிற நேரம், கை வலி தாங்க முடியல, மரம் வருமா கை விழுமா தெரியாத நிலைமையில் தவிக்கிறார், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று. அப்போது ஒரு சத்தம் கேட்குதான், எப்பா கையை விடு அப்படின்றாராம். நான் கையை விட்டால் விழுந்துருவேன்னு சொல் நினைக்கிறாரு. என்ன இது, ஆண்டவரே காப்பாற்றுன்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, கையை விட்டுரு கையை விட்டுருன்றாருன்னு சொல்லி இவனுக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தது. ஆண்டவர் வார்த்தையை கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை அவன் கேட்க ஆரம்பித்தான். கையை விட்டுட்டான், வேகமாக வந்து அந்த பள்ளத்தில் விழுந்துட்டான். ஆனால் சாகலை, ஆண்டவனை காப்பாற்றினார். எப்படின்னா, அதுக்கு முந்தைய நாள் ஷூட்டிங் நடந்து அந்த இடத்த அந்த மலையில் ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு. அங்கே நடிக்கிறவங்க கீழே விழாது இருக்கணும்னு ஒரு வலையை கட்டுவாங்க பாருங்கள். அந்த வலை இன்னும் அவுக்கப்படாது இருந்தது. அவன் தப்பிக்கும்படியாக அந்த வலையில் கையை விட சொன்னார், விட்டான். அந்த வலையின் மூலமாய் அவனை தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நாம் சொந்த நீதி நாம் சுய நீதியை தேடுறவங்களாக இருக்கக்கூடாது. தேவ நீதியினால் உண்டாகிற விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இது தான் நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. இந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்ருப்போம், ஆனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி கேளுங்க, வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தேவன் பேசும்போது தான் அது நம்முடைய விளக்கம் புரியும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காந்தேக மந்திரி ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு வராரு. பிலிப்பு அவரை சந்திக்கிறார். நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாரு. எனக்கு ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்னு அவர் கேட்குறார். அப்போது இவர் சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசுவை பற்றியதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனே. அப்போ தான் உடனே அவன் சொல், உடனே பாருங்கள், அப்படியானால் நான் ஞானஸ்தானம் எடுக்க தடை என்ன அப்படின்னு கேட்குறான். நீ விசுவாசித்தால் தடை இல்லை, உடனே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் கவனிங்க, அங்கே எந்த நீதி வேலை செய்யுதுன்னா, விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி அங்கே வேலை செய்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நீ சுயநீதியை உடையவர்களாக இராமல் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். அடுத்தது நீங்கள் எங்கே காணணும், எங்கே திரும்ப தெரியணும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள். நீ எங்கே இருக்கிறீங்க, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன், எங்கள் கணவன் வீட்டில் இருக்கிறேன், எங்கள் மனைவி வீட்டில் இருக்கிறேன். இங்கே காண்றது காட்சி அல்ல, இங்கே இருக்கிறது இருப்பும் அல்ல. இந்த இருப்பு ஒரு நாள் போயிடும். அருமையான பக்தர், இவ்வுலக வாழ்வு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். ஒரு பக்தன் அழகாக பாடினார். பாடலாம் பாடுறதுக்கு நேரம் இல்லை, ஆகினால் உங்களுக்கு பாடலை வார்த்தையாக சொல்கிறேன். இந்த உலக பாடு எனக்கு என்ன செய்துவிடும், நான் அந்த உலக வாழ்க்கையை காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறதாக மற்றவங்களுக்கு தெரியணும் தெரியுமா? அவர் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாருங்க. அவர் ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டில் இருக்கிறாருங்க. அவர் ஒரு பெரிய இராணுவ வீரன் வீட்டில் இருக்கிறாருங்க. அவர் ஒரு பெரிய கோட்டைக்குள்ளே இருக்கிறாருங்க. இதை விட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக நீ காண்பாயானால், காணப்படுவாயானால்,
உன்னை மற்ற எல்லாமே என்ன நினைப்ப தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நீ மற்ற எல்லாத்தையுமே நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணுகிறவராய் மாறிவிடுவாய். அலேலூயா. அப்போ நம்ம என்ன 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 செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தின் மூலமாய் வருகிற தேவ நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்போ பார்த்தாலும் உங்களை பார்க்குறவங்க எங்கே பார்க்கணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே தான் பார்க்கணும். அது சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்குள்ளே கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்கு வெளியில் இருப்பாங்க. அது என்னென்னா நம்ம சின்ன வயசில் விளையாட ஞாபகம் வரும் பார்த்திங்களா, உள்ளே வெளியே உள்ளே வெளியே. இந்த விளையாட்டு தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு விளையாடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளவும் இல்லை கிறிஸ்துவுக்கு வெளியவும் இல்லை. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா பிசாசோடு கூட இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்னா, எங்கே இருக்கிறதா நீங்கள் தெரியணும்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ நீங்கள் இதை தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வாசி. நம்ம எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? அது ஒரு பக்தர் அழகாக போன, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில். அருமையாக சொல்கிற அந்த வார்த்தையை, நான் எங்கே இருக்கிறேன், எந்த மறைவில் இருக்கிறேன், எந்த பாதுகாப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன, நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் மறைவிடத்தில் இருக்கிறவர்களானால் இந்த உலகமே பிறண்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகவே ஆகாது. என்ன நடந்தாலும் உலகமே அழிந்தாலும் உனக்கு ஒரு அழிவும் வராது. ஏன் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்கு. அதுதான் பக்தன் அழகாக பெர்க்மான் சாரமாக படுறார், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளே வாழறவங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அவங்க எதுவுமே தோல்வியை பார்க்கறதே கிடையாது, தோல்வியை அவங்க கண்களுக்கு தெரிவதே கிடையாது. ஏன் தெரியுமா? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் லைஃப்பில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். ஒன்று, இயேசுவை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். உலகமே அங்கே ஒரு 10 ஏக்கர் வாங்கினேன், அங்கே ஒரு 50 ஏக்கர் வாங்கினேன், இங்கே ஒரு 100 ஏக்கர் வாங்கினேன், அங்கே ஒரு 1000 ஏக்கர் வாங்கினேன். நம்ம கிறிஸ்துவங்களே நிறைய ஏக்கர் கணக்கில் சொத்து வச்சுருக்காங்க. கிறிஸ்துவங்களே 1000 கணக்கில் ஏக்கர்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா அப்புறமா கேளுங்க, அதெல்லாம் இப்போ சொல்ல தேவையில்லை. நிறைய சொத்து இருக்குது. நான் எங்கே சொத்து வாங்கினேன், அங்கே சொத்து வாங்கினேன், அங்கே சொத்து வாங்கினுங்கிறத விட, நான் கிறிஸ்துவை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன் என்று சொல்வீர்களானால் அதுதான் சிறந்தது. ரெண்டாவது, நான் இதை நம்புகிறேன், அதை நம்புகிறேன், அங்கே நம்புகிறேன், அங்கே நம்புகிறேன்னு சொல்கிறத விட, விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்கிற தேவ நீதியை நான் நம்புகிறவனாய் நீங்கள் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படும். எப்பொழுது பார்த்தாலும், எப்போ வந்து பார்த்தாலும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாருங்க. இல்லைங்க, கொஞ்ச நாள் நைட்டு இரவு பகல் வர்றது மாதிரி அவர் கொஞ்ச நாள் ஒரு பகல் பூரா கிறிஸ்துக்குள்ளே இருப்பார், நைட்டு பூரா கிறிஸ்துக்கு வெளியே இருப்பார். அப்படி என்கிறவர்களாக இல்லை. எப்பொழுது வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. எந்த நிலையில் அந்த ஒரு பக்தர் அழகப்படார், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறக்காதவர் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவர் தானே. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை சம்பாதித்து கொள்ளுங்க. ரெண்டு, விசுவாசத்தின் மூலமாய் வருகிற தேவ நீதியை சம்பாதித்து கொள்ளுங்க. மூணு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படும்படியாக பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இதை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இதை சம்பாதிச்சுக்கோங்க. அடுத்தது, நீங்கள் எதை அறியணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை சம்பாதிக்கணும். மூணு காரியங்களை சம்பாதிக்கணும்னு சொன்னேன். அடுத்தது மூணு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்ல போகிறேன். மூணு காரியங்களை நீங்கள் சம்பாதிக்கணும். எது? கிறிஸ்துவை சம்பாதித்து கொள்ளணும், ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டு, விசுவாசத்தின் மூலமாய் வருகிற தேவ நீதி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு நீதி இல்லை, விசுவாசத்தின் மூலமாய் வருகிற நீதி. நான் அதுக்கு விளக்கம் உங்களுக்கு சொன்னேன். மூணாவது, நாம் எங்கே இருக்கிறவர்களாக இருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்போ வந்தாலும் சரி, எப்போ வந்து பார்த்தாலும்
எப்போ வந்து பார்த்தாலும் நீங்கள் எங்கே இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவ இந்த உன்னத பாட்டில் ஒரு புஸ்தகத்தில் வரும், 5 அதிகாரத்தில், நான் நேசருக்காக என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன், நான் இப்பொழுது என் வஸ்திரத்தை கழட்டி வைத்தேன், இப்பொழுது எப்படி என் கதவை திறப்பேன் என்று சொல்லி மனவாட்டி சொல்லுகிறதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நேசத்தினால் என் மனசு, அவருடைய நேசத்தினால் என் இருதயம் சோர்ந்து போனது. நான் என் நேசருக்காக கதவு திறந்தேன், அவரோ போய்விட்டார். என்னன்னா, அவர் இருந்தால் எப்படியாவது இருந்து போனால் போது நொண்டி மாடு தள்ளி போகலான்னு சொல்லி நினைப்பாருன்னு நினைக்கிறார். நினைக்கவே நினைக்காத, இயேசுவை ஆதாயப்படுத்திக்கொள். விசுவாசத்தினால் வருகிற தேவநீதியை ஆதாயப்படுத்திக்கொள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை காண்பி எல்லாருக்கும். எங்கே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் சொல்லு, நான் கொஞ்ச நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்துவுக்குள் இருப்பேன், மற்ற 6 நாட்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பேன் என்று சொல்லுவது உனக்கு பெருமை அல்ல, அது சிறுமை. எந்த நாளிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள தான், கிறிஸ்துவோடு கூட தான் இருப்பேன் என்று சொல்லுவதுதான் பெருமை. ஆகினாலே அப்போ இது நம்ம பெற்றுக்கொள்கிற வேணாம். ரெண்டாவது 10வது வசனம் பாருங்க, நீங்கள் எண்ணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்போ 3வது 10வது வசனத்தில் படிங்க, இப்படி நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் போதும். இப்போ கவனிங்க, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது. நீங்கள் எதை அறியணும்னா, எதை நாம் எதை அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம், எதை அறியாமல் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல எதை தெரியணும், உங்களுக்கு எது தெரியணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எதை தேடுறீங்க, உங்கள் தேடுதல் எதுவாக இருக்கிறது, நீங்கள் எதை எல்லோரும் எதை தேடிட்டு இருக்காங்க இப்போ தெரியுமா? எது அவங்க தேடுறதே வேற, ஆனால் நீங்கள் எதை தேடணும் தெரியுமா? அங்க பாருங்கள், இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் தேட வேண்டும், அறிய வேண்டும். அறிய வேணும்னா என்ன அர்த்தம்? அறியணும், எனக்கு தெரியணுங்க அது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தத்தானே தெரியும், நான் அதை பார்க்கணும், அதை அறியணும். அதை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். இப்போ இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று, எதை நீங்கள் அறியணும். நான் முதல்ல 3 காரியங்களை சொன்னேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னேன், ஆனால் இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறேன். அறியணும், தெரிஞ்சிருக்கணும். எதுனா, இயேசுவை உங்களுக்கு தெரியணும். இயேசுவை தெரியுமா? எப்படி தெரியும், எப்போ பார்த்தீங்க? இப்போ பார்க்கறது இல்லை, உணரணும். அவரை உங்கள் உள்ளத்தில், உங்கள் மனசில் அவரை நீங்கள் உணரணும். இப்போது ஜபம் பண்ணுறேன், ஒரு அருமையான தம்பி சொன்னப்பில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயா, தம்பி சொன்னதை நான் சொல்கிறேன் அப்படியே, ரொம்ப எனக்கு பயமாக இருந்துச்சு. யார் யார்கிட்டையும் சொன்னேன், எல்லோரும் ஜபம் பண்ணாங்க, ஆனால் அந்த பயம் என்னை விட்டு போகல. அந்த பயம் என்னை விட்டு போல, நான் ஜெபம் பண்ணேன், என் ரூமுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணேன், ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் யாரோ என்னை வந்து தோல் மேலே கையை வச்சு தொடர்றது போல் இருந்துச்சு. அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு. இது தாங்க நம்முடைய வாழ்க்கையில் தெரியணும், ஏ தேசுவை அறியணும். ரெண்டாவது, நீங்கள் எதை அறியணும்னா, அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும். மூன்றாவது எதை அறியணும்னா, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இயேசுவை தெரியுமானா, ஆமாங்க, போட்டோவில் பார்த்துருக்குறேன், அது இல்லை இயேசு. போட்டோவில் பார்க்குறீங்களா, அது அல்ல, அது இல்லவே இல்லை இயேசு. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே.
அருமையான பாடலெலாம் நிறைய இருக்குது, பாடுறதுக்கு தான் நேரம் இல்லை. ஆவியான தேவனுக்கு, தேவன் இப்பொழுது ஆவியாக இருக்கிறார், இப்போ அருகில் இருக்கிறார். எங்கே அவரை நீ சிந்திக்கிறியோ, எங்கே உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கியோ, என்ன எங்கே கொண்டாந்து உட்காந்து அவரை பார்த்து அவரை 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 தியானித்து கொண்டிருக்கிறையோ, அங்கே அந்த இடத்துல உன் நடுவில் உன் கூட உனக்குள்ளே அவர் இருக்கிறார். அந்த இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு வேணும். முதல்ல இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார், அவரால் என்ன பண்ண முடியும், அவருக்கு அவரால் என்ன செய்ய முடியும். நிறைய பேர் நான் சொல்லி அவங்க ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு நான் கேட்டேன், இயேசு என்ன பண்ணுவார், பாவம் ஏதோ உடம்புல அத்த நோயாக இருந்தாக்கா சுகமாக்கிடுவார், பாவம் அவர் மட்டும் என்ன பண்ணுவார். நான் சொல்லிட்டோமா, அவரால் முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. இயேசுவால் முடியலன்னா அது இந்த உலகத்தில் எங்கேயும் முடியாது, யாராலையும் முடியாது, அவளை தான் முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கை. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த இயேசுவை நீங்கள் அறியணும். தண்ணீரை ரசமாக்கின இயேசுவை நீங்கள் அறியணும். கூனியை சுகமாக்கின இயேசுவை நீங்கள் அறியணும். குருடனை தொட்டு சுகமாக்கின இயேசுவை நீங்கள் அறியணும். மரித்து போன வாலிபனை எழுந்திருந்து சொன்ன இயேசுவை நீங்கள் அறியணும். அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு வேண்டும். இரண்டாவது, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. இயேசு மறுபடியும் உயிரோடு கூட எழுந்து வந்து அவருடைய சரீரம் அழியாமையை, அழியாமை அந்த சரீரத்தை அவர் சொந்தமாக்கி கொண்டார். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, எல்லோரும் செத்துட்ட பிறகு நீயும் போகிற இடத்துக்கு தான் நானும் வரப்போகிறேன். செத்து பேர் ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் பேசுகிற வார்த்தை. ரட்சிக்கப்பட்டவங்களும் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் சொல்கிறாங்க. செத்த பிறகு எல்லாம் ஒன்று தான் சொல்லட்டுமா, மண்ணிலிருந்து எடுத்தது மண்ணுக்கு திரும்பும், தேவன் கொடுத்தது தேவனிடத்துக்கு போவோம். மண்ணிலிருந்து எடுத்தது மண்ணுக்கு போவோம், தேவனிடத்திலிருந்து வந்தது தேவனிடத்திற்கு போகும். உயிர் தேவனிடத்துலேருந்து வந்தது அது தேவனிடத்துக்கு போகும், மண்ணிலிருந்து எடுத்ததும் மண்ணுக்கு போகும். அப்போ அந்த ஆத்மா எங்கே போகுங்கிறது தான் உண்மையாக அறிய வேண்டிய ஒரு காரியம். இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சில பேருக்கு தெரியறதே கிடையாது. ஏதோ செத்து வந்தோம், வாழ்ந்தோம், வெந்ததை தின்னோம், விதி வந்தால் சாவ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லைங்க, அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், அழிவில்லாதவராக எழுந்தார். அவருக்கு அழிவு வரவில்லை, அவரை யாராலும் அழிக்க முடியவில்லை, அவர் யாரும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட மகிமையின் சரீரத்தோடு கூட இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் சரீரம், அந்த பழைய சரீரம் மறைந்து புதிய சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் சரீரம் அழிவில்லாததாக எழுந்தது. இயேசுவை கல்லறையில் வச்சு மூடிட்டாங்க. மூணாவது நாள் அவர் உடுத்திருந்த வஸ்திரம் இருந்தது, அவர் சுற்றி வைத்திருந்த வெண் வஸ்திரம் இருந்தது. தலைக்கு ஒரு வஸ்திரம் சுற்றியிருந்தாங்க, அது இருந்தது. ஆனால் இயேசுவின் சரீரம் மட்டும் இல்லை, அந்த சரீரம் அந்த இயேசுவின் சரீரம் உயிர்த்தெழுந்து விட்டது. அதுதான் வல்லமை, அதுதான் மகிமை, அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு அதிலே ஒரே காரியத்தில் மூணாவது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். இயேசு பாடுபட்டார். யாருக்காக பாடுபட்டார், எதுக்காக பாடுபட்டார்? அருமையாக வேதத்தில் சொல்லுது இல்லையா, ஏசையா புஸ்தகம் 53 அதிகாரத்தில் 4 வசனம்னா ஒரு வாசிக்கலாமா? 53:4 ஏசையா 53:4 வாசித்து கடந்து போகலாமா? எதுக்காக, யாருக்காக அவர் சாகுறாருக்கு முன் வசனம் படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை நாம கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல.
மெய்யாகவே சத்தியமா சொல்றேன், அவருக்காக அவர் சாவல, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கரங்களை வைத்து சொல்லலாமா? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் பாருங்க, நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். அதிலே சொல்லாமா? இந்த பாடுகளின் ஐக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாடுகளின் ஐக்கியம், இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்? முதல்ல இயேசுவை தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதலை, வல்லமையை தெரிந்து கொள்ளுங்க. மூணாவது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை தெரிந்து கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ இதுதான் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதாங்க நீங்கள் உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியும். எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரியறது கிடையாது. என்னென்னலாம் தெரிய வேணாமோ அதெல்லாம் நோண்டி பிரித்து பார்க்கறது. எதை தேவன் தெரிஞ்சுக்க சொன்னாரோ அதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. எதை தெரிஞ்சுக்க வேணானாரோ அதை தான் ஆழமாக போய் தெரிஞ்சுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர் உயிர்த்தெழுந்தின் வல்லமையை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய, அடுத்தது தொடர்ச்சியாக அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. அதே இரண்டாவது என்ன செய்யணும்? அவருடைய மரணத்துக்கு இணையாக நாம் மரணமாக வேண்டும், மரிக்க வேண்டும். அவர் மரணத்துக்கு இணையாக நாம் மரிக்க வேண்டும். இது எப்படிங்க நடக்கும், சாத்தியமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட மாதிரி நாமளும் சிலுவையில் அடிக்கப்பட முடியுமா? அது எப்படிங்க சாத்தியம் இல்லாத, நீங்கள் சொல்கிறீங்க, பைபிளையும் எழுதி வச்சுக்கிது, நீங்களும் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு வேளை கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியன்ஸ் நாட்டில் இன்றைக்கும் அந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி சிலுவையில் அடிக்கப்படுவாங்களாம். சிலுவையில் வந்து கட்டி கொஞ்ச நேரம் தொங்குவாங்களாம். அது என்னென்னா, அதை அவங்க பாரம்பரியமாக நினைக்கிறாங்க, பாரம்பரியமாக நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுவை போல் கையில் ஆணி அடித்து தொங்குறாங்கன்னா இல்லை இல்லை இல்லை, அது இல்லை. அவங்க எப்படி தொங்குறாங்கன்னா, அந்த கா சாயலில் கையில் கயிறு கட்டி, இந்த கையில் கயிறு கட்டி, காலில் கயிறு கட்டி, ஒரு கொஞ்ச நேரம் தாங்க முடிஞ்ச வேலை தாங்குறாங்க, இருக்கிறாங்க சிலுவையில். அதுக்காக அதை நினைவு கூறாங்க. அது அப்படி இல்லை. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நீங்கள் மரிக்க வேண்டும். அதை அப்போஸ்தலன் பவுலாகி அப்போஸ்தலன் சொல்லும்போது அழகாக சொல்கிறார். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 2:20 2:20-5:20 பாருங்கள், சீக்கிரம் படிங்க. 5:20 ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும், 2:20 கவனிங்க, கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமேன், அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ எப்படி இது அப்படின்னு சொன்னால், இந்த இதுக்கு தான் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் சிலுவையில் அடிக்கப்படுகிறோம். ஞானஸ்தானம் வந்து நாம் மரித்து உயிர்த்தெழுவதற்கான ஒரு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கான ஒரு ஆதாரமாக, அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், சிலுவையில் அறையப்படணும். சிலுவை என்பது மரணம், மரணத்துக்கு ஒப்புடு. இப்போ அதை சொல்கிறார் பாருங்கள் அழகாக. இதோ அவர் சிலுவையில் அந்த வசனத்தை படிங்க, 2:20 கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுதான் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அந்த மரணத்துக்கு ஒப்பான மரணம் உங்களுக்குள்ளே காணப்படணும். இது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் இயேசுக்காக மரிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, உனக்காக, உன்னுடைய புது வாழ்வுக்காக, உன்னுடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்துக்கு ஒப்பாக நீங்கள் மாறுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 3வது கவனிங்க, அடுத்தது படிங்க தொடர்ச்சி. எப்படியாகிலும்
இப்போ மரணத்துக்குள்ளாகி மரணத்துக்குள்ளாகி அதுக்கு அடுத்தது வருது பார்த்தீங்களா எப்படியாயினும் 10வது வசனத்தில் அடுத்து 3வதுக்கு 10வது வசனத்தில் மரண அவருடைய மரணத்து எப்படியாயினும் நான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் மரித்தோரின் உயிர்த்து எழுந்திருப்பதற்கு உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு இப்போ அடுத்தது நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் முதல்ல மூணு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன் ரெண்டாவது சுயநீதி வேண்டாம் விசுவாசத்தின் மூலமாய் வண்டுகிற தேவநீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன் மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன் எதை பெற்றுக்கொள்ளணும் என்று மூன்று காரியங்களை சொன்னேன் அடுத்தது நீங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மரண அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும் நீங்கள் எப்படி இருந்தால் உயிர்த்தெழ முடியும்னா நீங்கள் மரிக்காமல் உயிர்த்தெழ முடியவே முடியாது மனம் திரும்பாமல் மரிக்கவும் முடியாது அந்த மனம் திரும்புதல் தான் நம்மை மரணத்துக்குள்ளாக நடத்துகிறது அதுதான் கலாத்தியர் 2:20 வசனத்தில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் உயிரோடு செத்துட்டேன் அப்போவே இயேசுவை எப்போது ஏற்றுக்கொண்டனோ அப்போவே நான் செத்துட்டேன் இப்போ எனக்குள்ளே வாழ்கிறது இயேசு தான் என் சரீரத்தை நான் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன் என் இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன் என் சரீரம் இனி என் சரீரம் கிடையாது எனக்கு சொந்தம் கிடையாது உனக்கு சொந்தம் இல்லாததை நீ எப்படி மற்றவங்களுக்கு சொந்தம் என் சரீரம் எனக்கு எந்தன்னு எப்படி சொல்ல முடியும் உன்னால் எப்போ சொன்ன தெரியுமா எப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக மனந்திரும்பினியோ எப்போ இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு ஞானஸ்தானத்துக்குள்ளாக முழுகினியோ அன்னைக்கே நீ செத்து போயிட்டேன் அன்னைக்கே நீ செத்து போயிட்டேன் எப்போ எப்படி செத்தேனா ஆண்டவருக்காக உன் சரீரத்தை கொடுத்துட்ட தண்ணிக்குள்ளே முழுகி உன்னை சாகடிச்சாச்சு இப்போ உயிரோடு இருக்கிற நீனா அது உனக்குள்ளே இருக்கிற உயிர் உன்னுடையதில்லை இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் இது என் உடம்பு இது என் சொத்து இது என் புள்ள இது என் அம்மா இது என் அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்குள்ள இது எல்லாமே இயேசுவுக்கு சொந்தமாய் நீ எப்பொழுதோ கொடுத்து என்றைக்கு எத்தனை வருஷம் ஞானஸ்தானத்துக்கு முன்னே எடுத்தி எத்தனை வருஷத்துக்கு முன்னே ஞானஸ்தானம் எடுத்தியோ அன்னைக்கு அது இயேசுவுக்கு சொந்தமாகி விட்டது அல்லேலூயா நீ பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாதுங்க அதை நீ முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது பாருங்கள் எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும் நீங்கள் இந்த இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டீங்க இப்போ ஏன் இயேசுவை கும்பிடணும் ஏன் இயேசுவை ஆராதிக்கணும் ஏன் இயேசப்பா பிள்ளைங்களாக இருக்கணும் ஏன் பைபிளை படிக்கணும் ஏன் ஜெபம் பண்ணணும் ஏன் சர்ச்சுக்கு போகணும் மற்றவங்க மக்களை போல் இருக்கலாமே ஏதோ எப்போது நினப்பு வந்தால் அப்படி இப்படி கும்பிட்டு கை தொட்டு இப்படி சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு போயிடலாமே எப்போது கோயிலில் பார்த்தா கும்பிட்டு போய்கினே இருக்கலாமே ஏன் இத்தனை சட்டத்திட்டங்கள்லாம் கைப்பிடிக்கணும் ஏன் இதெல்லாம் இதெல்லாம் அதன்படி ஏன் நடக்கணும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்களேன் ஏன் இதெல்லாம் செய்யணுமா பைபிள் படிக்கணுமா ஜபம் பண்ணணுமா காணிக்க கொடுக்கணுமா ஏன் யோசிக்கணும் பார்த்தீங்களா அங்கே தான் வேதம் தெளிவாகி சொல்லுகிறது நான் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும் படிக்கு தகுதி வேணுங்க உயிர்த்தெழுதுனா சும்மா ஏதோ உயிர்த்தெழுந்துருவியா ஆமாம் எழுந்திருப்பாங்க ரட்சிக்கப்பட்டவங்களும் உயிரோடு எழுந்திருப்பாங்க ரட்சிக்கப்படாதவங்களும் உயிரோடு எழுந்திருப்பாங்க ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா வலது பக்கம் போகிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க இடது பக்கம் போகிறவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ரட்சிக்கப்படாதவங்க இடது பக்கம் போவாங்க அவங்க அழுகையும் பற்கடிப்புமான நரகத்துக்குள்ளாக தள்ளப்படுவார்கள் அங்கே அவங்களுடைய புழு சாகாமலும்
அவங்க அக்கி அழியாமலும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வலது பக்கம் போங்க, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போங்க. அப்படி நரகத்திலிருந்து இல்லை, சொர்க்கத்துக்கு நேராக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். சொர்க்கம் ஐ மீன் பரலோகத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். அருமையானது என்னுடைய பிள்ளையே, இவனும் தான் எழுந்தான், இவனும் தான் எழுந்தான், ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் எழுந்தா பரலோகத்தை நோக்கி போனான், ரட்சிக்கப்படாதவன் எழுந்தான் நரகத்தை நோக்கி போனான். இதுதான் வித்தியாசம். அப்போ நீங்கள் உயிர்த்தெழுது எப்படிப்பட்டதான உயிர்த்தெழுதலாக இருக்கணும், அது தகுதி, அந்த தகுதி உனக்கு வேணும்னா அப்போ சில வயசு வசனங்கள்லாம் நீங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். இந்த உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்களாக மாறணும், அது எப்படின்னு அறியணும், அந்த அறிவு நமக்கு வேணும். நம்ம ஏதோ ஏற்றுக்கொண்டோமா, ஏற்றுக்கிட்டீங்களா, ஞானசன எடுத்துட்டியம்மா, ஏற்றுட்டேன், ஆ போதும் 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 அது போதும், அதோட ஞானசன எடுத்துட்டியா போதும் 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 அப்படியே போதும். இது இல்லை உபதேசம். அதுக்கு அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட உபதேசங்களை நாம் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னதையெல்லாம் செய்கிறதுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அவங்க சில பேர் சொல்கிறாங்க ஞானசன எடுத்துட்டா போதும்னு சொன்னாங்க, ஞானசன எடுத்துட்டேன் அவ்வளோதான் போச்சு முடிஞ்சிச்சு. சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, ஜபம் பண்ணுறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எப்போ ஒரு வாட்டி போய் ஞானஸ்தானம் எடுத்தது அதோடு முடிஞ்சு போச்சா உயிர்த்தெழுதலுக்கு தகுதியான கிடையவே கிடையாது. உயிர்த்தெழுதிருக்கணும்னா அதுக்கு தகுதி இருக்கிறது. என்ன நினச்சிட்ருக்க நீ, உயிர்த்தெழுதல்னா சாதாரண நினச்சிட்டியா, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நான் உயிர்த்தெழுந்துருவேன்னு நினைக்கிறியா? நிச்சயம் கிடையாது. உயிர்த்தெழுதலுக்குரிய தகுதி உனக்கு வேண்டும். அதுக்கு இப்போ எடுத்தோம்னா இந்த முடிக்கிற நேரத்தில் அந்த சப்ஜெக்ட் எடுத்தால் உயிர் தேர்தலுக்குரிய தகுதிக்குள்ளே நான் போனோன்னா அது ஒரு மணி நேரம் போயிடும். ஆகினால அந்த தகுதிக்கு வேணும்னா உங்களுக்கு புரியலன்னா அப்புறமா என் இடத்துல கேளுங்க. இந்த உயிர் தேர்தலுக்கான தகுதி, உயிர் தேர்ந்திருப்பதற்கான ஒரு தகுதி நமக்கு வேண்டும். அந்த தகுதி இல்லாமல் நீ என்ன பண்ண முடியாது, உயிர் தேழவே முடியாது. பைபிளில் தான் சொல்லுதுங்க எல்லோரும் உயிர் தேழ்வாங்க, மறித்து எல்லோரும் உயிர் தேர்ந்திருப்பாங்க. ஆமாம், உண்மை தான், நான் பொய் சொல்லலை, பைபிள் உண்மை சொல்லுது. என்னென்னா முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க, அப்புறம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க, கடைசியில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரும்பொழுது இவங்களும் உயிர் தேர்ந்திருப்பாங்க, அவங்களும் உயிர் தேர்ந்திருப்பாங்க. கடைசியில் 1000 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் இவங்களும் உயிர் தேர்ந்திருப்பாங்க, அவங்களும் உயிர் தேர்ந்திருப்பாங்க. அங்கே ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நியாய தீர்ப்பு யாருக்கு கிடையாதுன்னா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க இங்கேயே, நீங்கள் இந்த நம்ம 1 கொரிந்தியர் 11 நம்ம ஒவ்வொரு திருவிருந்துக்கும் படிப்போம்ல, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கிறோம். அங்கே வேத வசனம் அழகாக சொல்லுது பார்த்தீங்களா, நியாய தீர்ப்புக்கு நீ தப்பிக்கணும்னா அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பந்தியை கை கொள்ள வேண்டும், அந்த இடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அருமையாக வேத வசனம் சொல்லுது இல்லையா. 1 கொரிந்தியர் அழகாக 11 அழகாக 23 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை அதை பற்றி சொல்லவில்லையா, அதை நீங்கள் வாசித்தது இல்லையா? ஒவ்வொரு முறையும் வாசிக்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மை நாமே, அங்கே பாரு, ஒருத்தனை எப்படி அப்படி அவனே நிதானிக்கணும். அவனுக்கு தான் அவன் ஜட்ஜ்மெண்ட். நீ எப்படி இருக்கிறன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, நீ எப்படிங்கிறன்னு பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் எப்படிங்கிறாருன்னு உனக்கு தெரியாது. ஆனால் என்னை நானே நான் நிதானித்து பார்க்கும்பொழுது நாம் நியாய தீர்ப்பு அடைகிறேன். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்குள்ளாக நாம் மாற்றப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நாம் இங்கேயே நியாயம் தீர்க்கப்படுவதனால் 1000 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால் வேதவாசனம் சொல்கிறபடி வாழ்ந்தால்தான். இங்கே நான் அங்கே வந்து ஏதோ முட்டி போட்டோம், சோத்திரம் பண்ண சொன்னாங்க, சோத்திரம் பண்ணேன், முட்டி போட சொன்னாங்க, முட்டி போட்டேன், கை நிட்டேன், அப்பத்தை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், இது அப்பமான நினச்சினா உனக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. இதை இயேசுவின் சரீரமாக நினச்சி வாங்கியிருந்தேன்னா உனக்கு நியாய தீர்ப்பு கிடையவே கிடையாது. கொடுக்கப்பட்டது ரொட்டி துண்டு கொஞ்சம் கொடுத்தாங்கங்க, அப்புறம் திராட்சை ரசம் ஒரு கப்பில் கொடுத்தாங்கங்க அப்படின்னு நினச்சின்னா நிச்சயமாக உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. கொடுத்தது ரொட்டி துண்டு இல்லை, என் இயேசுவின் சரீரம். கொடுத்தது திராட்சை ரசம் அல்ல, என் இயேசுவின் ரத்தம் என்று விசுவாசித்தா அது உனக்கு ரொட்டி துண்டோ திராட்சை ரசமோ இல்லை,
இயேசுவின் சரீரமும் இரத்தமாக இருக்கும் அங்கே நியாயத்தீர்ப்பு உனக்கு நியாயத்தீர்ப்பு நீ தப்பிக்கப்பட்டு விடுகிற இதாங்க அங்கே சொல்லப்பட்டுகிற விஷயம் அருமையானதனுடைய பிள்ளையே மூன்று விஷயங்களை நீங்கள் ஏற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் ஒன்பதாவது வசனத்தில் மூன்று விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் இரண்டாவதாக விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும் சுயநீதி வரக்கூடாது எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சுயநீதி வெளிப்படவே கூடாது அப்போ எந்த நீதி வெளிப்படணும் தேவ நீதி வெளிப்பட வேண்டும் தேவ நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ நீதியை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படும் எந்த சூழ்நிலையிலும் அப்படியே ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மரண அவஸ்தப்பட்டிருந்தாலும் நீ யாராக இருக்கணும் தெரியுமா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சாவுற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அங்கே தேவனை மறந்துடுவாங்க நம்ம தான் சாவ போகிறோமே இப்போ ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும் ஒரு சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் என்னென்னா நான் தேவ தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் சாகிற நிலையில் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் சாகிற நிலைமையில் தேவ தூதர்கள் என்னை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறார்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போதே மரித்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ தூதர்கள் வந்து அழைத்து கொண்டு போனதாக அவர்கள் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நிலைமையிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காண்கிறதாக மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் எதை இது சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள் அடுத்த மூன்று காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இது தனித்தனியாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன் அடுத்தபடியாக இரண்டாவதாக அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் அவருடைய மரணத்துக்கு இணையாக நீங்கள் உங்களை மரணத்துக்கு ஒப்பாக மரணத்துக்குள்ளாக இணைக்கப்பட வேண்டும் எப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ள நான் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் என்னன்னு நினைக்கிறது தெரியுமா ஐயோ நான் கிடையாது எப்போ நான் சிலுவையில் அடிக்கப்பட்டாயிற்று என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது நீ இருக்கிறது நீ கிடையாது எப்போ ஞானஸ்தானம் எடுத்தியோ இப்போ நான் தான்னு மாறி விரிச்சுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது நீ இல்லை நான் இல்லை இயேசு தான் நான் இல்லை இயேசு தான் சொல்லிப்பார் என்னால் என்ன முடியும் இயேசுவால் தான் நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணதில் சுகம் அடைஞ்சவங்களை நிறைய பேர் சொல்லுவேன் நான் ஜெபம் பண்ணேன் நான் சுகம் கொடுக்கல இயேசு தான் சுகம் கொடுத்தார் நான் எப்போ சொன்னாலும் அதான் சொல்லுவேன் நான் ஐயா நீங்கள் எனக்கு இப்படி செய்திங்க நான் செய்யலை இயேசு தான் செய்தார் ஏன்னா எனக்குள்ளிருந்து அவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாரே தவிர நான் இல்லை அலேலூயா அப்போ மூன்றாவது நீங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டும் இது மூணுத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மூனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூனை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி அவருக்காக இப்படி இருந்தால் தான் இது இதை இந்த மூன்றை ஏற்றுக்கொண்டு மூன்றை அறிந்தால்தான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று உங்களால் விட முடியும் குப்பையாக எண்ண முடியும் பவுல் அப்போஸ்தலன் அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலும் இயேசுவை அறிந்ததனாலும் எல்லாத்தையும் என்னன்னு பண்ணாராம் நஷ்டன்னு விட்டாராம் எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார் அப்படியானால் நீங்கள் அருமையான தினுடைய பிள்ளைகளை நீங்கள் யோசித்து பாருங்களேன் நீங்கள் எதனா விட்டுருக்கீங்களா ஆண்டவருக்காக நத்திங் ஒன்றே கிடையாது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ ஒன்று செய்யுங்க ஏன் அவரை பெற்று அவரையாவது பெற்றுக்கொள்ளுங்க அவரை அறிகிற அறிவில் வளருங்க இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து வச்சேன் அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இந்த மூன்று விஷயங்களை மறுபடியும் ஞாபகத்தில் கொண்டு நாம் ஜெபிக்கலாம் ஜெபிப்போமா முழங்கால் படியிடலாம் Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah.
ஹலேலூயா 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 ஹலேலூயா. இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றால் அல்லது புரியோஜனமாக இருக்கும் என்றால் யாராவது ஒருவர் சத்தியத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஹலேலூயா. Yes. Amen, Jesus. Amen, Jesus. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியினால் கரங்களை கர்த்தர் நாமத்தை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தொள்வதாக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடைபெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.